அல்லிபுரம் சுந்தரேசன் மகள். அல்லிபுரம் சுந்தரேசன் மகள் என் பொண்டாட்டி பேர். நானே இருக்கறேன்டா. அருந்ததி அருந்ததி அருந்ததி. என்னப்பா அம்மாவுக்கு பூச்சரம் கொடுத்துட்டியா? காலையில 5 மணிக்கு ரெடிப்பா. அத அவ படத்துக்கு போட்டுடுமா? நான் குளிச்சிட்டு கொஞ்சம் வெளியில போகணும். டிஃபன் இதோ ரெடி பண்றேன். அம்மா கண்ணே எங்க இருக்கா? ஹால்ல இருக்கறப்பா. அம்மா 6 வயசுல இந்த மாமா கிட்ட ஒப்படைச்சிட்டு நீ போய் சேர்ந்துட்ட. 20 வருஷமா மாமா வீட்ல தண்டச்சோறுத்துனக்கிட்டு இருக்கேன். கஷ்டப்பட்டு மாமாவ இந்த பீகாம் படிக்க வச்சாரு. அதான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிட்டீங்களே. பாஸ் பண்ணி 5 வருஷம் ஆச்சு. வேலை தேடிட்டு இருக்கீங்க. ஆனா கிடைக்க மாட்டேங்குது. அதானே தவண்டி கட்டவண்டி காப்பாத்த வந்த வண்டி நாலும் தெரிஞ்ச வண்டி நாகரீகம் அறிஞ்ச வண்டி. அம்மாடி உன் வாய மூடணும்னா பீச்ல ஒரே வழி சுண்டல் தான். ஏ சார் சுண்டல் சாப்பிடுறீங்களா சார்? அதோ சுண்டல். ஏய் சுண்டல் சுண்டல் பையன் அங்க இருக்கான்னு உனக்கு எப்படி தெரியும்? அது அது வந்து சார் எனக்கு கண்ணு சரியா தெரியாததால காது ரொம்ப கூர்மை சார். அதோ அங்க பாருங்க சுண்டல் கரை பைய வரா வரா வந்துட்டா வந்து நின்னுட்டா. யூ ஆர் சிம்பிளி கிரேட். டேக். அம்மா கேக்கணும்னு இருந்தேன். உனக்கு எப்ப கண்ணு போச்சு? உங்களை முத முதலா பாக்குறதுக்கு முன்னாடி. எப்படி? முன்னல பார்த்தேன் கண்ணை குருடாக்கிட்டேன். இப்போ மின்னல் ஒண்ண பாத்துக்கிட்டு இருக்காங்க. நீ மானப்போல பார்த்து நிற்கும் வேடையிலே
சத்திரத்துக்கு மேனேஜருக்கு முறையில் கேட்கிறேன், தப்பா நினைச்சுக்காத. நீ தான் மாப்பிள்ள பையன்னு சொல்ற. சரி, சத்திரத்துக்கு உண்டான மொத்த பணத்தையும் அட்வான்ஸா கொடுத்துட்டேன், அதுவும் சரி. இந்த ஜானுவாசக்காரு, மேலக்காரன், சமையல்காரன், பால்காரன் எல்லாத்தையும் என்னையே ஏற்பாடு பண்ண சொல்றேன், அதுவும் சரி. உங்க வீட்டுல பெரியவங்களே யாரும் கிடையாத, எல்லாத்தையும் நீயே தனியா செய்துக்கிட்டு இருக்க. நான் என்ன சார் பண்றது, எனக்கு கூட பிறந்தவங்க யாருமே கிடையாது, எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு அப்பா. ஒரே ஒரு அப்பாவா? அதையே அவ்வளவு வருத்தமா சொல்றான். அது இல்ல சார், அவருக்கோ தள்ளாத வயசு, தள்ளா கீழே வந்துருவாரு, அதனாலதான் எல்லா பொறுப்பும் என் தலையில விழுந்துருச்சு. ஆமா, இப்போ நீங்க எப்ப வருவீங்க? 31ஆம் தேதி மாலையில. பொண்ணு வீட்டுக்காரங்க எப்ப வருவாங்க? 31ஆம் தேதி காலையிலயா? அது அவ்வளவு கரெக்டா சொல்ல முடியாது. யார் எப்ப வந்தாலும் நீங்க தான் வரவேற்று உபசரிக்கணும். முகத்தை சுழிக்காம நீங்க ஒருத்தரா இருந்து சண்டைய சமாளிக்கணும். சண்டையா? இந்த சம்பந்தி சண்டை இதெல்லாம் இருக்கும் இல்லையா? ஏன், ஏதாவது பொய் சொல்லிருக்கிய? ஒரு பொய்யா, ரெண்டு பொய்யா, 1000 பொய்ய சொன்னாதானே கல்யாணம் நடக்கும். உண்மைய சொல்றேன், உங்களை நான் என் பெரியப்பாவா நினைச்சு சொல்றேன். என்ன பெரியப்பான்னு கூப்பிட்டப்பா? ரெண்டு வீட்டுக்காரங்களுக்கும் பதில் சொல்ல வேண்டியது என் பொறுப்பு, கவலையே படாத. தனியாவே இருந்து என்ன சண்டை வந்தாலும் நானே சமாளிக்கிறேன். தேங்க்யூ பெரியப்பா. ஐயோ, நீ என்ன பெரியப்பான்னு கூப்பிட்டு புல்லரிக்க வைக்கிறப்பா, புல்லரிக்க வைக்கிற. டே மாறி, மெய் சிலுத்து போயிட்டேன் சார். டே மாறி, நம்ம மேல மகாதேவன், சமய சதாசிவம், எலக்ட்ரீஷியன் ஏகாம்பரம், பூக்கார தங்கம், எல்லாரும் ஹாலில் இருப்பாங்க. எல்லாரையும் உடனே வர சொல்லு. நீ வரு சார். பெரிய மனுஷர் நீங்க, இவ்வளவு பொறுப்பையும் மொத்தமா தைரியமா ஏத்துக்கிறீங்களே. 1ஆம் தேதி அன்னைக்கு நீங்க தனி மனுஷனா என்னதான் பண்ண போறீங்கன்னு நினைச்சா எனக்கு பயமா இருக்கு. நான் ரொம்ப சுறுசுறுப்புப்பா. அதான் அன்னைக்கு பார்க்க போறேனே. வந்துட்டீங்களா? எல்லாரும் நல்லா கவனிச்சுக்குங்க. இவன் என் பையன், இது எங்க வீட்டு கல்யாணம். வெட்ட நாயகத்தோட மேல வாசிக்கணும், பால் பாயசத்தோட வாய்க்குருசியா சமையல் செய்யணும், ரன்னிங் லைட்டு, சீரியல் லைட்டு, சத்திரம் பூரா எலக்ட்ரிக் லைட்லயே மின்னணும், மேடையே தெரியக்கூடாது, பூதம் தொங்கணும். சார் என்னைக்கு கண்ணாலாம் வர்ற? 1ஆம் தேதிரா? நான் வரேன் பெரியப்பா. பஸ் இழுக்குதுப்பா. ரிசப்ஷனுக்கு என்ன லைட் மியூசிக்கா? நீங்களே சொல்லுங்க. நீங்கள்லாம் எலசுகள், லைட் மியூசிக் தான் போடணும்னு ஆசைப்படுவீங்க. என்ன கேட்டா ஹேமநாத பாகவதர் கேட்டு எவ்வளவு நாளாச்சு. அட்ரஸ் கொடுங்க பெரியப்பா. போடுறியா? கண்டிப்பா. இந்தாப்பா. ஏமாநாத பாகவதர் நேம் போல ஒரே தூசு, போர்ட தடைச்சு ரொம்ப நாளாச்சு போல இருக்கு. அப்போ கச்சேரி பண்ணியே ரொம்ப யோகம் ஆயிருக்கும் நினைக்கிறேன். யார் தருவார் இந்த அரியாசனம், புவியரசோடு எனக்கும் ஒரு சரியாசனம் அம்மா? யார் தருவார் இந்த அரியாசனம்? வட்டர பிடிச்ச பாகவதர், ஒரு கர்நாடக சங்கீத வித்வானோட நிலைமைய பாத்தீங்களா? சச்சே, உங்க வாயால அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. கர்நாடக சங்கீதத்துல எனக்கு எவ்வளவு மதிப்பு மரியாதை இருந்தா நான் ஏன் கல்யாணத்துக்கு உங்க கச்சேரிய தான் வைக்கணும்னு ஒத்த கால நின்னு இருப்பேன். நிஜமாவா சொல்றீங்க? ஆமா சார், உங்க சங்கீதம்னா எனக்கு என்ன சார், எங்க எல்லாருக்குமே உயிர் சார். அன்னைக்கு ஒரு கச்சேரி பண்ணீங்களே, ஞாபகம் இருக்கா? 1979 ஆல் இந்தியா ரேடியோல காலையில அதேதான். ஆமா, 7:45 இருந்து 7:55 வரைக்கும் அந்த கச்சேரி தான். அது இன்னைக்கு நினைச்சாலும் மெய் சிலுக்குது. எங்க உங்களுக்கு அந்த கச்சேரி ஞாபகம் இருக்கா? எப்படி மறக்க முடியும், நான் கடைசியா பண்ண கச்சேரி அதுதானே. சார், உங்க கச்சேரிக்கு இப்ப எவ்வளவு கேக்குறீங்க? நான் முழுசா கேப்பேன், அவங்க மூடிதான் கொடுப்பாங்க. புரியல? நான் முழு தேங்காய் வேணும்னு கேப்பேன், அவங்க மூடிதான் கொடுப்பாங்க. பக்கவாத்தியக்காரங்களுக்கு பத்ததான். ஏன் சார், தேங்காய் மூடியா?
கர்நாடக சங்கீத வித்வானோட நிலைமை அதுதான் சார். அதுதான் இல்ல, என் கல்யாணத்துக்கு நீங்க தான் பாடுறீங்க, நான் உங்களுக்கு 2000 ரூபாய் தரேன். நீங்க போங்க, நான் அவரை கூட்டிகிட்டு வரேன். கல்யாண தேதி சத்திரத்து அட்ரஸ் எல்லாம் கொடுத்துட்டு போங்க. உண்மையை சொல்றோம், பால்காரன் வீட்டு வாடகை அதை இதில் கடன் தொல்ல தாங்கல. அதான் 2000 ரூபான்னு சொன்ன உடனே மயக்கம் போட்டு விழுந்துட்டார். நான் வேணா சோடா வாங்கிட்டு வரட்டா? வேண்டாம், அந்த சோடா காசை கையில கொடுங்க, நாளைக்கு கீரைக்காச்சு. அவ்வளவு பண கஷ்டமா?